ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकागतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् निखनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गलुमदिपुडैसूडयोत्तियन्मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं चोदि செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் கண்ணை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே கம்பன் காயகம் கம்பனுடைய ராமாயணம் பாலகாண்டத்திலே சீதா கல்யாணம் சீதையின் திருமணம் திருமணம் கலந்தால் திருமணம் என்று சொல்லுவார்கள். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். பருகிய நோக்கினும் பாசத்தால் பிணித்து என்று பார்த்தோம். ஒருவரை ஒரு பக்கம் உள்ளம் ஈர்த்தது என்று பார்த்தோம். கம்பனுடைய அத்துணை பாடல்களையும் அனுபவிக்க வேண்டுமானால் காலம் போதாது. முத்து குவியல்கள் கொட்டி கிடக்கிற இடத்திலே பேராசைக்காரன் சென்று எதை எடுப்பது எதை எடுப்பது என்று தெரியாமல் கழிப்பது போல கம்பனுடைய பாடல்களில் எதை விடுவது எதை தொடுவது என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அப்படி நாம் கம்பன் பாடலை அனுபவித்தாலும் முழுதாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. எனதால் அவனுடைய அளவு, அவனுடைய ஆழம், அவனுடைய அகலம், அவனுடைய வேகம், அவனுடைய விவேகம் அற்புதமானது. அதனால்தான் பாலை சொன்னால் கம்பன் என்பது மானிடன் வாழ்ந்ததும் என்று பேசினான். பாலகாண்டத்திலே இங்கே சீதையினுடைய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமனை கண்ட பிறகு சீதையின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். சீதை நினைக்கிறாள், வில்லோடும் இழிந்தது ஓர் மேகமென்னுமால் வில்லோடும் இழிந்தது ஓர் மேகமென்னுமால் ஒரு மனிதனா வந்தான் என் கண்ணெதிரே நான் கண்டது ஒரு மனிதனையா? இல்லை. வில்லோடும் இழிந்தது ஓர் மேகம், வானவில்லோடு ஒரு மேகம் கீழே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தானே என்னுடைய காதலன். அந்த வில் எப்படிப்பட்டது? கருப்பு வில்லன்று அவன் காமனல்லனே. காமதேவன் தான் காமநோயை உண்டாக்குவான். இவன் காமநோயை உண்டாக்கினான், ஆனால் இவன் காமன் அல்ல. ஏனென்றால் இவன் கையிலே இருந்தது கருப்பு வில்லல்ல, கரும்பு வில்லல்ல, கோதண்டம். இவன் எப்படி இருக்கிறான்? வரிசிலை கடக்கையல் மார்பின் நூலினல் உரை செய்யும் தேவர்கம் உலகு உலானலன் அரசிடம் குமரனே அகல் வேண்டுமால் அரசிடம் குமரனே அகல் வேண்டுமால் ஒரு ராஜா வீட்டு பையனாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு மன்னன் மகனாகத்தான் இருக்க வேண்டும். உடனே சொல்லுகிறாள், இவன் ஒரு திருடன் மாதிரி தெரிகிறதே, இவன் ஒரு கள்வன் மாதிரி தெரிகிறதே. என்ன எப்படிப்பட்ட கள்வன்னா, மண் வழி நடந்து அடி வருந்த போனவன் கண் வழி நுழையும் ஓர் கள்வனே கொலாம் கண் வழி நுழையும் ஓர் கள்வனே கொலாம் வாயில் வழியாக வரக்கூடிய கல்வன் அல்ல, இவன் கண் வழியாக வரக்கூடிய கல்வன். என்ன செய்தான்? பெண் வழி நரனோடும் பிறந்தனானோடும் என் வழி உணர்வும் நான் இங்கும் கண்கிலே. என்னிடத்திலே இருந்த பெண்மை, என்னிடத்திலே இருந்த நாணம், என்னிடத்திலே இருந்த உணர்வுகள், எண்ணத்தின் உணர்வு அத்தனையும் திருடிக் கொண்டு சென்று விட்டானே. இப்படி
சீதா பிராட்டி சீதை ராமனை எண்ணி எண்ணி உருவுகிறாள். அந்த ராமன் கடலோ மழையோ முடுநீலக்கல்லோ காயானரும் போதோ படகும் குவளை நல்மலரோ நீலோத்பலமோ பானலோ இதர் சேர் மடவார் உயிரும்பது யாதோ. என் உயிரை உண்கிறதே இது கடலோ மழையோ முழுநீலக்கல்லோ காயானரும் போதோ பலர் பூங்குவலை நான் மலரோ நீலோ பலமோ பானலோ. இப்படியெல்லாம் உருகிறாள், நெனிந்து நெனிந்து நெஞ்சம் உருகிறாள் சீதா பிராட்டி. அங்கே விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணனோடு ஜனகனுடைய மாளிகையிலே தங்குகிறார். சதானந்த முனிவர் கௌதமருக்கும் அகிலைக்கும் பிறந்தவர் சதானந்த முனிவர். அந்த சதானந்த முனிவர் வரவேற்கிறார். கோதமன் தரு கோமுனி கோசிக மாதவன் தனி மாமுகம் நோக்கி போது நீ இவன் போதை பூதலம் ஏது செய்த தவம் என்று எம்பினான். வர வேண்டும் வர வேண்டும் என்று வரவேற்று சதானந்தர் விஸ்வாமித்திரை பாராட்டுகிறார். என்று கோசிகன் கூறிட, என்ன கூறினான் கோசிகன்? விஸ்வாமித்திரர் என்ன சொன்னான்? இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் சாதாரணமானவன் அல்ல, படித்த மாதவ கேட்டியூ வள்ளல் தான் இடித்தவன் குரல் தாடகையாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின்னன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடம் முடித்தான் என்றான். தாடகை அழித்தவனி வந்தான், யாக சம்ரக்ஷணம் வேள்வி காத்தவனி வந்தான், அகலிகை சாபம் தீர்த்தவனி வந்தான், என் நெஞ்சத்திலே இருந்த துன்பத்தை போக்கியவன் இவன்தான் என்று சொன்னவுடனே என்று கோசிகள் கூறிட ஈரின வன் தபோதனன் மாதவ நின்னரும் இன்றுதான் உளதேலருதியாது இந்த வென்றி வீரர்க்கு எனவும் விளம்பி மேல். இப்படி விஸ்வாமித்திர முனிவர் ராமலட்சுமணர்கள் சதானந்தரால் வரவேற்கப்பட்டு அந்த ஜனக மகாராஜனுடைய அரண்மனையிலே தங்குகிறார்கள். அப்படி தங்கிய பொழுது ராமன் சீதையை நினைக்கிறான். அவன் எப்படி நினைக்கிறான்? விண்ணின் நீங்கிய மின்னொரு இம்முறை பெண்ணின் நல்லள பெற்றதுண்டோ கொலோ எண்ணின் நீதளவு என்று அறியேன் இரு கண்ணினுள்ளும் கருத்துளும் காண்பேனோ. ஆகாயத்தின் ஒரு மின்னலானது கீழே வந்து ஒரு பெண் வடிவம் கொண்டு என்னுடைய இரண்டு கண்களுக்குள்ளும் வந்து தங்கிவிட்டவனே என்று பேசுகிறார். யமன் என்பவன் தனியாகத்தான் வருவான், ஆனால் இங்கே கூட்டமாக வந்திருக்கிறான். வண்ண மேகலை தேரொன்று வால் நெடும் கண்ணிரண்டு கதிர் முளை தாமிரண்டு உண்ண வந்த நகையும் என்று ஒன்று உண்டால். சீதா பிராட்டி சொல்லுவாள், ராமனுடைய வில், ராமனுடைய தோல், ராமனுடைய அழகு, அதை விட அவனுடைய புன்னகை என்னை கவர்ந்தது என்று சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே ராமன் சொல்லுகிறான், சீதா பிராட்டி நான் கன்னிமாடத்திலே கண்டேன், ஒரு வண்ணமேகலை தேர் வால் நெடும் கண் இரண்டு கதிர் முளைகள் இரண்டு உண்ண வந்த நகை. ஒரு யமன் தனியாக வந்தாலே நான் துயரப்படுவேனே துன்பப்படுவேனே என்னை இழந்து விடுவேனே, இத்தனை பேரோடு சேர்ந்து வர வேண்டுமா என்று கேட்கிறான். இப்படி ராமனும் சீதையினுடைய அழகினாலே மயங்க, சீதையும் ராமனுடைய அலங்கிலாலே மயங்க, சதானந்த முனிவருடைய அற்புதமான வரவேற்போடு
ஜனகருடைய திருமாளிகளிலே தங்கி இருந்த பொழுது விஸ்வாமித்ர முனிவர் சதானந்தருக்கு ராமனை பற்றிய வரலாற்றை சொல்லுகிறார். ஆய்ந்து ஏறுணரைய அயற்கேயும் அறிவு அறிய காய்ந்து ஏவின் உலகனைத்தும் கடலோடும் மலையோடும் கீழ்ந்து ஏற சுடுகிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் இந்தேன் உணவு கைவளுக்கு ஏவல் செய்குணவால். விஸ்வாமித்ர முனிவன் ராமனை பற்றிய பெருமையை சொல்லுகிறார். நான் கொடுத்த படைக்கலங்கள் தான், நான் கொடுத்த அஸ்திரங்கள் தான், வருணாஸ்திரம் வாயுவாஸ்திரம் அக்னியாஸ்திரம் என்று சொல்லி நான் கொடுத்ததுதான். ஆனால் என்னிடத்திலே இருப்பதை விட இவனிடத்திலே அது அழகாக பயன்படுகிறது. காலாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்பார் வள்ளுவர். அந்த நான் கொடுத்த அம்புகள் படைக்கலங்கள் எப்படி பயன்படுது தெரியுமா? அலை உருவ கடல் உருவத்தான் தகைகள் நீண்டுயர்ந்த நிலை உருவ புயர் வலியை நீ உருவ நோக்கு ஐயா. உலை உருவ கணலுமி கண் தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவி உருவாளி. ஒரு அம்பு பற்றி சொல்லுகிறார். அந்த தாடகை மேலே செலுத்தப்பட்ட அம்பு எப்படி இருக்கிறதா? அலை உருவ கடல் உருவ தாந்தகைதன் நீண்டு உயர்ந்த நிலை உருவ புயர் வலியை நீ உருவ நோக்கு ஐயா. வார்த்தை விளையாட்டு செந்தமிழ் இங்கே அற்புதமாக கம்பனுடைய கையிலே அருமையாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறது. அலை உருவ கடல் உருவ தாண்டகைதன் நீண்டு உயர்ந்த நிலை உருவ புயல் வலியை நீ உருவ நோக்கு ஐயா. எம்பெருமானுடைய அழகான நீலமேக சாமர வண்ணத்தை பார்ப்பா. உலை உருவ கணல் உமிழ கண்டாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாரி. இப்படியாக அந்த ராமனுடைய பெருமையை சொல்லி எல்லோரும் ஜனகனுடைய சபைக்கு வருகிறார்கள், அரசவைக்கு வருகிறார்கள். அங்கே வில் அரங்கம், அந்த வில்லானது எடுத்து வரப்படுகிறது, இழுத்து வரப்படுகிறது. எப்படி இழுத்து வரப்படுகிறது தெரியுமா? அறுபதினாயிரர் அளவிலாற்றலர் தரிமடித்து இட இடை தண்டில் தாங்கினர். அறுபதனாயிரம் பேர் தண்டு போட்டு அதை இழுத்து கொண்டு வருகிறார்கள், தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வில்லை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? எப்படி பயப்படுகிறார்கள்? என் இது கொணர்க என இயம்பினான் என்பார். மன்னவர் உலர்கொளோ மதிகட்டார் என்பார். உன்னை ஊழ் வினையால் முடிக்கிறாம் என்பார். கண்ணியும் இச்சலை காணுமோ என்பார். இவ்வளவு பெரிய வில்லை வைத்துவிட்டு ஜனகன் தன் பெண்ணுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறானே. என் இது கொணர்க என இயம்பினான் என்பார். ஏன் இதை எடுத்து வந்தார்கள்? மன்னவர் உலகோ கொலோ மதிகட்டார் என்பார். இது வளைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? உன்னை ஓ வினையினால் முடிக்கிறாம் என்றார். இது விதியின் பயனா? இதை சாதாரணமான வளைக்க முடியாது. சங்கோடு சக்கரம் தரித்த சிங்கய சிங்க ஏறு செல்வ நல்ல நேர் எங்குடன் ஒரு அணிந்து ஏற்றினி சிலை மங்கைதன் திருமணம் வாழுமாள் என்றார். சங்கு சக்கரங்களோடு இருக்கக்கூடிய திருமால் தவிர வேறு யாரும் இதை வளைக்க முடியாதே, எடுக்க முடியாதே. இச்சிலை உதைத்த கோக்கு இலக்கம் யாது என்பார். சரி, ஒருவேளை இந்த வில்லை நான் ஏற்றி வளைத்து விட்டால் வளைத்த வில்லை அம்பு செலுத்த வேண்டுமே, இதன் மேல் செலுத்துவார்கள். நச்சிலை நங்கை மேல் நாட்டும் வேந்து என்பார். நிச்சயம் எடுக்கும் கொல் நேமியான் என்பார். சிச்சிரர் விதி செய்த தீமையாம் என்பார். பெருமை பொருந்திய வில் இந்த பெண்ணுக்காக வர வேண்டும். வில்லையும் பெண்ணையும் ஏன் இணைத்து வைத்தார்கள்? நிச்சயம் இறைவன்தான்
திருமால் தான் இங்கே வர வேண்டும். இப்படியெல்லாம் அந்த வில்லை பற்றி பேசுகிறார்கள் சதானந்த முனிவர். இது முக்கண்ணன் வில், கட்கன் வேள்வியில் பயன்படுத்திய முக்கண்ணன் வில் என்று சொல்லுகிறார். நண்பர்களே கவனிக்க வேண்டும், பின்னாலே பரசுராம பல்லவத்திலே இதே வில்லை பற்றி வேறொரு செய்தி சொல்லப் போகிறார்கள், அதை அங்கே பார்ப்போம். இங்கே சொல்லுவது இது தக்கன் வேள்வியில் முக்கண்ணன் பயன்படுத்திய வில். இதை தேவராதனத்திலே கொடுத்து பரம்பரையிலே பூஜையிலே வைக்கப்பட்டு இப்பொழுது இது சீதையை மனம் முடிப்பதற்காக கன்னியா சுல்கமாக போட்டியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வில்லை எல்லோரும் பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காணும் நெடுஞ்சுலை கால் வலிது என்பர் நானுடைய நங்கை நலம் கிணறு செங்கே பாணி இவன் பலர் செங்கை படாதே வாழ்வுதல் மங்கையும் வாழ்வில் அலும்பர். சிலர் புதிதாக வந்த ராமனை பார்த்து இந்த ராமனை தவிர வேறு யாரால் இதை வளைக்க முடியாது, அப்படி வளைக்கவில்லை என்றால் சீதைக்கு திருமணமே ஆகாதே என்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வில்லை இந்த பையன் முன்னாலே வைத்திருக்கிறார்களே. வள்ளல் மனத்தை மகிந்தனன் என்றால் கொள்ளென முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளமனைத்தவன் வில்லை எடுத்து பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார். பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார். வள்ளல் மனத்தை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் கொடுத்து விட்டு போவது என்றாய்யா? இப்படி வில்லை எடுத்து வைத்திருக்கிறார்களே, இப்படியெல்லாம் பேசுகிறார்களா? அந்த சமயத்திலே வச்ச ராம தனு பஷ்ய என்றார் வால்மீகி. ராமா இந்த வில்லை பார் என்றாரா விஸ்வாமித்திரன். அப்படி ராமன் எழுந்து வருகிறான். எப்படி வருகிறான் தெரியுமா? ஆடகமால்வரை அன்னது தன்னை தேடருமாமணி சீதையனும் பொன் சுடகவாழ்வரை சூட்டிட நீட்டும் எடவி மாலை எடுத்தான் எடவி மாலை எடுத்தான் சாமபிரான். அந்த பெரிய வில்லை 60,000 பேர் இழுத்து வந்த வில்லை, தூக்கி வந்த வில்லை ஒரு மாலையை போல, சீதைக்கு கழுத்திலே அணியக்கூடிய திருமங்கல அணியை போல எளிதாக எடுத்தானாம். எடுத்து என்ன செய்கிறான்? தடுத்திமையாமல் இருந்தவர் தாலி மடுத்தகு நுதி வைத்தது நோக்க கடுப்பில் யாரும் அறிந்தி கையால் எடுத்தது கண்டறித்தது கேட்டார் எடுத்தது கண்டனறித்தது கேட்டார் எடுத்தது கண்டனறித்தது கேட்டார். வெறும் ஒரு மொழி சொற்கள், இதை வைத்துக் கொண்டு பெரிய நாடகம். இந்த நாடகத்தில் அழுகை இருக்கிறது, சிரிப்பு இருக்கிறது, எல்லல் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அத்தனை நவரசங்களையும் ஒரு மொழியை வைத்துக் கொண்டு நம்மை பாடாய்படுத்துகிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். தடுத்திமையாமல் இருந்தவர் தாரில் மறுத்ததும் வாழ்நுதி நாண்நுதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினி யாரும் அறிந்தினர் கையால் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். கையில் எடுத்தது தான் தெரியும், முடிந்து போச்சு. வேறென கிடந்த நாகம் இடி என வெறிவிற்றே இடி முழக்கம் போல கேட்கிறதாம். பூமழை சொரிந்தார் விண்ணோர் பொன்மழை பொழிந்த வேகம் பாமமா கடல்கள் எல்லாம் பல்மணி தூவியார்த்த கோமினி கணங்கள் எல்லாம் கூறின ஆசி கொற்ற ராமவேள் ஜனகருக்கு இன்று நல்வினை பயந்தது என்ன? ஒரே மகிழ்ச்சி கடல், இதுவரை தொட முடியாதவில், யாரும் நெருங்க முடியாதவில், எடுக்க முடியாதவில், அப்படி சிலர் எடுக்க முயற்சித்தாலும் வளைக்க முடியாதவில் இன்று ஒடிந்து விட்டது. தயனதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயலிவன் மேனி என்பார் குகையே பொருதும் என்பார் மாயலுடைய சூலகம் என்பார்
மானுடன் அல்ல நின்ற கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார் என்பார். மக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுவாரு இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள். சிலர் சொல்லுகிறார்களா, பத்து பக்கம் தேரையை செலுத்தக்கூடிய பிள்ளை அல்லவா, புலிக்கு பிறந்தது பூனை யாருமா, தயாரதன் பூசல்வன் என்பர். இன்னும் சிலர் சொல்லுகிறார்களா, இவன் சாட்சாத் எம்பெருமான் திருமால் சர்வேஸ்வரன் தாமரை கண்ணன் என்பர் புங்கரிய கட்சன். இன்னும் சில பேர் சொல்லுவார்களா, அந்த உடம்பினுடைய திருமையினுடைய அழகை பார்த்தீர்களா, புயலிவன் மேனி என்பர் பூவையே போரும் என்பர். ராமனுக்கு சீதைதான் ஏற்றவள், சீதைக்கு ராமன் தான் ஏற்றவள், அயோத்தியா புரணேதாரம் மிதிலா புறநாயிகாம் ராகவானாம் அலங்காரம் வைதேகி நாம் அலங்கிரியாம் ரகுநாம் குலதீபம் சேமி நாம் குலதீபிகாம் சூரியவம் சமத்பூதம் சோமவம் சமத்பவம். அற்புதமா பேசுகிறார். திரைலோக்கிய கிரகதம்பதியும் இருந்த பாசுரம் முடிகிறது. இது போன்ற ஒரு அற்புதமான தம்பதியை பார்க்க முடியாதப்பா. மயலூடை தூலகம் என்பார் மானிடல் நல்லன் என்பார். இந்த உலகத்திலே நம்ப முடியாதா நடக்கிறதே, இவன் மனிதனாக இருக்க முடியாதே. கயல் போரு கடலுள் வைகோ கடவுளே காணும் என்பார். இவன் சாட்சாத் எம்பெருமான் கடவுள் என்று சிலர் பேசுகிறார்கள், தெய்வம் என்று பேசுகிறார். நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், கொம்பினை காணும் போரும் கூறி சிற்கும் மன்னதேயாம். தம்பியை காண்பீன் என்பார் கவமுளை தூலகம் என்பார் இம்பரின் நகரில் தந்த முனிவனு இறஞ்சும் என்பார். தம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம். என்ன அழகான கருத்து, என்ன அழகான கருத்து. நம்பி நங்கை யார், நம்பி மதுசூதனன் நம்பி, ராமன் நம்பி, நங்கை யார், சீதை. நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், ராமனை பார்ப்பதற்கு நம்பியை காண லங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும். கொம்பினை காணும் போகோ குடிசிற்கும் அன்னதே. கொம்பு என்றால் இங்கே அழகான கொடியாக இருக்கக்கூடிய கொடியை போன்ற இடையை உடையவளாகிய சீதா பிராட்டி. கொம்பினை காணும் போறும் என்ன நயம், ராமனை காண்பதற்கு சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும், சீதையை காணும் போதெல்லாம் ஆயிரம் கண்கள் வேண்டுமா, பார்க்கும் போதெல்லாம் பாக்கெட் மணி, பிக்சட் டெபாசிட் கிடையாது. காணும் போறும் பார்க்க பார்க்க ஆயிரம் அதிகமாக கொண்டே போவோம். அப்ப என்ன தெரிகிறது, சீதையின் அழகு பார்த்து அறுதியிட முடியாது, அளவிட முடியாது அப்படி சொல்லுகிறார். இன்னும் சில பேர் ஆஹா லட்சுமணி பாருங்கள் என்ன அடக்கம், தம்பியை காண்மீன் என்பார், அதனால்தான் தவமுடை தூலகம் என்பார். இப்படிப்பட்ட தம்பியால் தான் உலகத்தில் தவம் நிலைத்து இருக்கிறது என்றார். இன்னும் சிலர் சொன்னார்களாம், இதையெல்லாம் காரணமாக இருந்து இந்த நகருக்கு நம்மை உயிர்ப்பதற்காக சீதையை மணப்பதற்காக சீதாராமனை அழைத்து வந்தாரே, அந்த விஸ்வாமித்திரை பாருங்கள், அவரை பாருங்கள் என்று சொல்லி இம்பரில் நகரில் வந்த முனிவன இறஞ்சும் என்பார். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது நீலமாலை என்ற ஒரு தோழி அங்கே சென்று, அம்மா அம்மா உங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது, ஒரு வாலிபர் வில்லை வளைக்க எண்ணி ஒடித்து விட்டார், எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டதுன்னு சொல்ல அவருக்கு சந்தேகம் வந்ததாம். என்ன சந்தேகம், கோமுனியுடன் வரு கொண்டல் என்றபின் தாமரை கண்ணினார் என்ற தம்மையால் ஆமவனே கொள்ளன்று ஐயம் நீங்கினாள் வாமமேகலையுள் வளர்ந்த விதல் குணே. நேற்று நான் யாரை திருவீதியிலே பார்த்தேனோ அவனேதான் இந்த வில்லை வளைத்திருக்க வேண்டும், இல்லையே இறந்து போவேன் என்று சொல்லி அந்த பார்த்த உடனே ஆம் அவனே கொல் அவனை வரிந்து ஏற்றினாலும் எப்பொழுதும் வணங்கும் தொண்டர் நீரே. இப்படியாக சீதா பிராட்டி
ராமனுக்குத்தான் மனைவி என்ற ஒரு நிச்சயம் ஏற்பட்டது. அதனாலே தூதுவர்கள் அயோத்திக்கு சென்று தயரத்திலே செய்தி சொல்லுகிறார்கள். முகந்தனர் திருவுரள் முறையும் எய்தினர் திகழ்ந்து ஒளி கலர் இணை தொழுது செல்வனை புகழ்ந்தனர் அரச நின் புதல்வர் போயபின் நிகழ்ந்ததை இது என நெடிது கூறினார். நடந்த கதைகள் எல்லாம் சொன்ன உடனே தசரதன் மிகச்சிறந்த ஒரு பெருமையோடு கூடிய சந்தோஷத்தை அடைந்தான். தசரதற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இலைமுக பழத்தவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்ந்தாலும் நிலை முகவலயங்கள் நிமிர்ந்து நீங்கிட எப்படியானாலும் தசரதன் மலையென வளர்ந்தன வைரத்தொள்களே, மலையென வளர்ந்தன வைரத்தொள்களே. தசரதனுக்கு பூரிப்பு. இந்த பொழுதில் தெரிந்து வைக்கும் தன்மகனை சார்ந்தோன் என கேட்டான் அல்லவா. ஆகையினாலே படைகளை தயார் பண்ண சொன்னான். அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு தசரதன் பெரிய பெரிய வண்டிகளிலும் யானை மேலும் குதிரை மேலும் தேர்கள் மேலும் அத்தனை பேரும் கிளம்பி கோசலை சுமித்திரை கைகேயி வசிஷ்டர் வாமதேவர் வியாபாரி காசியவர் சேஞர் காத்தியாயனர் கௌதமர் என்று அத்தனை மந்திரிகள் குலகுருகள் எல்லோரும் கிளம்பி விடுதலைக்கு வருகிறார்கள். அது எப்படி இருந்துதான் ஆறு பாய்கின்றதோர் அமலையானதே. ஒரு ஆறு ஓடினால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஆயிற்றா. அப்படி ஜனகனும் தசரதும் தழுவி கொள்ளுகிறார்கள். தழுவி நின்று அவன் இருந்த கிளையையும் தமரையும் வழியில் சிந்தனையா வரிகையின் அளவலாய் உருவை முந்து அறியனான் எவரினும் உயரினான். தயவனும் ஜனக மகா முனிவரும் தழுவிக்கொண்டார்கள். முகமும் கூறினார்கள். அப்பொழுது ராமபிரான் அங்கே வருகிறான். அந்த கூட்டம் தாங்க முடியவில்லை. யானையோ பிடிகளோ இரதமோ இவிழியோ ஆன பேர் உரையிலா நிலுவையார் அறிகுவார் தானையே ஜனகன் ஏவலின் எழுந்தாதை முன் போன பேர் இருவரும் புடைவரும் படையினி. இரண்டு நாட்டு படைகள் மக்களும் அங்கே சேர்ந்து இருக்கிறார்கள். ராமன் தாயரை வணங்கினான. கற்றைவார் சடையினான் கைகொழும் தருகிற கொற்றலியில் புயல் நிமித்தருளும் குருசில்பின் பெற்ற தாயரையும் அப்பெற்றியின் தொழுதெழுந்து உற்றபோது அவர் முனத்து உலகையார் உணை செய்வார். சந்தோஷத்தின் உச்சியிலே இருக்கிறார்களாம். பரதன் தொழுகிறான், ராமன் தழுவுகிறான். இப்படி ராம லட்சுமணரை பரதசத்துவங்கள் தழுவ எல்லோரும் விதிரிகளே தங்கி திருமணத்துக்கு நாள் குறிக்கிறார்கள். அப்பொழுது ராமனை காண்பதற்காக பெண்கள் கூட்டம் திரளுகிறது. அந்த பெண்கள் கூட்டம் வரும் பொழுது அழகாக அவர்கள் உடை அணிந்திருக்கிறார்கள், அணிகவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் அது வேகமாக வரும்போது கலைந்து விடுகிறதாம். அதை பற்றி கவலைப்படாமல் வருகிறார்களாம். விரிந்தவில் கூந்தல் பாரார் மேகலை அற்ற நோக்கார் சரிந்த பூந்துழல் தாங்கார் இடை தருமாட தவறார் நெருங்கினர் நெருங்கி புக்கு நீங்குமின் நீங்குமின் என்று அருங்கல மலகமாதம் தேன்முகர் அணியில் மொய்த்தார். பெண்கள்லாம் ராமனை பார்க்க வேண்டும், ராமனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறார்களாம். ராமன் திருவீதியிலே எல்லோரும் காணும்படி உலா வருகிறான். அந்த வீதியிலே வருகிறான். எந்த வீதியிலே சிதாபிராட்டியை பார்த்து அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று மயங்கினாரோ அதே திருவீதியிலே இப்போது ராமன் வருகிறான். பெண்களெல்லாம் பார்க்கிறார்கள். தோல் கண்டார் தோளே கண்டார் தொழு கழ கமல மன்ன தோல் கண்டார் தோளே கண்டார் தொழு கழ கமல மன்ன தாய் கண்டா தாலே கண்டா தடக்கை கண்டாரோ மத்தியே வாழ் கொண்ட கண்டாயாரே வடிவினை முடிய கண்ட
ஊர் கொண்ட சமய தல்லார் உருவு கண்டாரை ஒத்த தோல் கண்ட தோழே கண்ட தொழுகழ கமல மல்ல தாழ் கண்ட தாரே கண்டார் தடக்கை கண்டார் வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமய தன்னான் உருவு கண்டரை உத்த கம்பன் ராம பக்தனாக மாறி பாடுகிறார் தோல் கண்டார் தோளே கண்டார் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே ஆழ்வாராக மாறிவிட்டார் கம்பனாடன் கம்பனாட்டு ஆழ்வார் தோல் கண்டார் ராமனுடைய புல புத பலாக்கிரமம் தாதரை மதித்த சரத்தை எரிந்த தோல் அல்லவா சுபாபு மாரீஜர்களை அந்த யாகத்தை காப்பதற்காக அழிக்க நினைத்து அம்பு எரிந்த தோள்கள் அல்லவா 60,000 பேர் இழுத்து வந்த அந்த சிவ தனுசை ஒடிக்கும் அளவுக்கு சக்திவற்ற தோள்கள் அல்லவா தோல் கண்டார் தோளே கண்டார் இன்னும் சில பேர் தோள்கள கமல மன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார் சாப மோசனம் செய்தது அல்லவா எனவே தாளை பார்த்தார்கள் திருவடியை பார்த்தார்கள் சிலர் கையை பார்க்கிறார்கள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூட முத்துரைத்தாமன் நிறைதாழ்ந்த பந்தற்கே மைச்சுடன் நம்பி மதுசூதன் வந்தனை கைச்சலம் பற்ற இயம் சீதா மமசுதா சகதம் அச்சரீதவா பிரதீட்சதீனாம் பத்ரந்தே பாணிங்கிணி ஸ்வபாணினா வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டு பிரளய காலத்திலே உள்கொண்ட சமயத்தன்னார் பிரளயத்திலே எப்படி எதையும் சரியாக பார்க்க முடியாதோ எது நிலம் எது கடல் எது மலை என்று தெரியாதோ இப்படி இந்த சமயத்திலே விஸ்வாமித்திரரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கருத்து அவர் பார்த்தாராம் இந்த ராமபிரான் எப்படி இந்த வில்லை உடைத்து விட்டார் தெரியுமா இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இறானோ ஏன்னா நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இப்படிப்பட்ட சீதை கிடைப்பாள் என்றால் மலையே வளைத்து விடுவானே என்று விஸ்வாமித்திர நினைத்தாராம் இந்த நிலையிலே எல்லோரும் சேர்ந்து அருமையான அரங்கம் அமைத்து முரசு அறிவித்து சகல மாந்தர்களெல்லாம் தோரணம் நடுவாரும் தூணுரை புனைவாரும் பூரண குணம் எங்கும் புனை துகிழ் புனைவாரும் காதலில் நெடுவாடும் கதிர் மணி அணிவாரும் ஆரணம் அறிவானுக்கு இன்னமுது அடுவாரும் என்று எங்கு பார்த்தாலும் மங்கள நிகழ்ச்சிகள் திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன திருமண அரங்கிலே ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே வசிஷ்டர் சதானந்தர் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகள் எல்லாம் கூடி இருக்க மனவினை மண்டபத்திற்கு தசரதன் வருகிறார் அங்கே ஜனக மகாராஜா வருகிறார் அத்தனை பேரும் மங்கள நீராடி ராமன் மனக்கோலம் பூண்டு இங்கே மிகச்சிறந்த முறையிலே ராமன் மணமகனாக சீதா பிராட்டி மணமகளாக அந்த திருமண மண்டபத்திலே வீற்றிருக்க 33 கோடி தேவர்களும் இமை கொட்டாமல் பார்த்திருக்க அருமையான திருமணம் ஏற்பாடு ஆகிறது மன்னவரும் விண்ணவரும் சொரிந்தனர் மலர்மை சுண்ணம் தூவினர் விரிந்தொழிர் காசு பொன் தூசு வீசினர் பரிந்தனர் அழகினை பருகினார்களோ தெரிந்திலம் திருநகர் மகளிர் செய்கையே இப்படிப்பட்ட நிலையிலே சீதை ராமன் அன்னைமாரை வணங்குகிறார்களாம் தாயினும் அன்பொரு தாழ்ந்து வணங்க ஆயத்தன் நன்னை அடி துணை சூடி எல்லோரும் இங்கே வணங்க ஜனக மகாராஜா மிகவும் மகிழ்ச்சியோடு மேடைக்கு வருகிறார் வசிஷ்டர் தண்டிலம் விரித்தனம் தருப்பை சாத்தினன் மண்டலம் விதிமுறை வகுத்து மென்மலர் கொன்றுனை சொரிந்து எரி குழும மூட்டினன் பண்டுல மறை நெறி பரவி செய்தனன் ராவணன் சீதை எப்படி இருந்தார்களாம்
மன்றரில் வந்து மனத்தகிசு ஏறி வென்றினரும் தகை வீரனும் ஆர்வத்தையின் துணை அன்னமும் எழுதி இருந்தார். எப்படி ஒன்றிய போகமோ யோகமோ ஒத்தா, ஒன்றிய போகமோ யோகமோ ஒத்தா. கம்பநாடன் வால்மீகை அப்படியே தமிழை கொண்டிருக்கிறான். சில இடங்களிலே மாறுபட்டாலும் பல இடங்களிலே அவன் ஒன்றுபடக்கூடிய அளவு அற்புதம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீட்சத்தை நாம் பத்ரந்தே பாணிங்கிலிஸ்வ பாணினா என்ற வால்மீகி ராமாயணத்தின் கருத்தை ஒட்டியே கோமகன் முன் ஜனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீயல் மாமகள் தன் உடல் மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்கையின் இந்தான் கோமகன் முன் ஜனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீயல் மாமகள் தன்னொடும் மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்கையில் இந்தான் பாணிங்கிலிஸ்வ பாணினாசி அருங்கலமின்னர் தந்த பல்லாண்டிசை தார்முடி மன்னர் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒளியோடு முந்திய சங்கம் முழங்கினமாகோ. அம்மி விரித்தார்கள், அருந்ததி காட்டினார்கள், அருமையாக சொன்னார்கள். அங்கேயே அருந்ததி இருக்கிறாளாம், நேரடியாக காட்டுவாமா. கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். அதே சமயத்திலே ஆத்தன பேரிகள் ஆத்தன சங்கம் ஆத்தன நான்மறை ஆத்தனர் வானோர் ஆத்தன பல்கலை ஆத்தன பல்லாண்டு ஆத்தன பண்டினோ ஆத்தன வேலை. அதே சமயத்திலே பங்கினி உத்தரமான பகற்போது அங்க இருக்கிற ஆயிரநாம சிங்க மனத்தொழில் செய்த திறத்தால் மங்கள அங்கி வசித்தன் வகுத்தான். பங்கினி உத்தரத்திலே திருமணம் நடக்கிற அதே மேடையிலே வள்ளல் கணக்கு இளையோர்கள் தமக்கும் எள்ளலில் கொற்றவன் செம்பி அளித்த அள்ளல் மலர்த்தி அன்னவர் தம்மை கொள்ளும் என தவறோடு குறித்தார். பரதனுக்கும் லட்சுமணனுக்கும் சத்ருகனுக்கும் ஊர்மிளை மாண்டவி சுதகீர்த்தி ஊர்மிளை லட்சுமணனுக்கும் மாண்டவி சுதகீர்த்தி பரத சத்ருகனுக்கும் திருமணம் செய்து அற்புதமான மிதிலையிலே தசரதன் மகிழ்ச்சியோடு தங்கியிருக்கிறான். வேட்டவர் வேட்டவில் வேந்தனும் மேல்நாள் கூட்டிய சீர்த்தி கொடுத்திலல் அல்லால் ஈட்டிய மெய்ப்பொருள் உள்ளனையெல்லாம் வேட்டவர் வேட்டவை வேண்டளவு ஈந்தார். எல்லோருக்கும் தானம் கொடுக்கிறானா. ஈந்து அளவில்லவோர் இன்பம் நுகர்ந்தே ஆய்ந்து உணர் கேள்வி அருந்தவத்தோடும் வேந்தனும் அன்னகர் வைகினன் மெல்ல தேய்ந்தனான் சில செய்ததுரைப்பாம். இப்படியாக சீதா கல்யாணம் மிகச்சிறந்த முறையிலே கம்பன் காட்டிய ராமாயணத்தின் வழி நின்று நாம் அனுபவித்தோம். அற்புதமான கம்ப ராமாயணம். கம்பநாதன் கவி என்றால் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று சொல்வார். அப்படிப்பட்ட ராமாயணத்திலே சீதா கல்யாணத்தை அனுபவித்தோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் புரிந்திடு நகை புன்மையாவும் புகழ்ந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தின்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தட வாழ்த்தொழி சூவகுடாரண்யமே மங்களம் கோதலேந்திராய மகனீய குணத்பய சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ்ணவைராஜாய சத்கிருதாயாச்சு மங்களம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜனதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.